மாறி தூக்கிட்டு தற்கொலை செய்து பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்தை தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கி தற்போது தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதாவது அஇஅதிமுக சார்பில் பெருந்துறை தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் அந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது தற்போது சட்டமன்ற அபினேஷ் இங்கே இணைப்பிருங்க. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் திரு தோப்பு வெங்கடாச்சலம் நம்முடைய இணைகிறாரோட பேசலாம். சார், வணக்கம். தற்போது அதிமுகவில் இருந்து உங்களை நீக்கி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியாயிருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட கருத்து என்ன? சார், இந்த அறிவிப்பு வந்துங்க நான் நேற்றைக்கு காலையிலேயே வந்துங்க சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து நீக்கியிருந்தாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அப்போ வந்து என்னுடைய நீக்கத்தை நான் எதிர்பார்த்தேன். இதை பொறுத்தவரையில் என்னுடைய நீக்கத்தின் மூலம் தலைவர்கள் இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படட்டும், அவருடைய சந்தோஷமாக அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டா போதுங்க. என்னுடைய நீக்கத்துல மகிழ்ச்சி இருக்குதுன்னு நினைச்சா அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு விட்டு போகட்டும். நான் வேற ஒன்று எந்த கருத்தும் சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க நீண்ட காலமா அதிமுக இருக்கீங்க, ஒரு மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர். உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் எதுவும், உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி எதுவும் தலைமை ஈடுபடலையா? விளக்கம் எதுவும் கேட்டாங்களா? இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கி அறிவிக்க கொடுத்துட்டாங்க. நீ இதுக்கு பின்னால வந்து நாம வந்து அவங்க எங்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாம அதை பத்தி நாம என்ன எதை பேசி என்ன பிரயோஜனங்க? கழகத்திலிருந்து நீக்கிட்டாங்க. கழகத்திலிருந்து நீக்கி இப்ப கிட்டத்தட்ட நான் வந்துங்க ஒரு 40 ஆண்டு காலம் மாணவர் பருவத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில என்னுடைய உழைப்பை, என்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த இயக்கத்திற்கு நான் பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய பெருந்துறை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது தோப்பு வெங்கடாசலம் என்கிற என்னுடைய பெயர் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை மக்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அதிமுகவும் தோப்பு வெங்கடாசலமும் பிரிக்க முடியாத ஒன்றாக மக்கள் மனதிலே இடம்பெற்றிருந்தது. ஆக இந்த சூழலில் நான் இயக்கத்தை எதற்காக இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் இல்லை. கட்டாயமாக ஒரு உண்மையான தொண்டனை இந்த இயக்கத்திலிருந்து அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்காக 2011 ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற செய்து இந்த இயக்கத்திற்கு நான் பெருமை சேர்த்தேன். 2016 ஆம் ஆண்டு 8 சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து இந்த இயக்கத்திற்கு நான் விசுவாசமாக நான் பணியாற்றுகிறேன். என்னை நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் சில பேர் எனக்கு வாய்ப்பு அளிக்காமல் இந்த நிலையை உருவாக்கினார்கள். நான் சட்ட சுயேட்சையாக போட்டியிடாவிட்டாலும் கூட என்னை இந்த இயக்கத்திலிருந்து நீக்குவதற்குண்டான எல்லா பணிகளும் நடப்பதாக நான் கேள்விப்பட்டேன். போட்டியிடாவிட்டால் கூட என்னை நீக்கி இருப்பார்கள். ஏன் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உங்க மேல? யாருக்கு உங்க மேல காழ்ப்புணர்ச்சி? ஒரு நீண்ட நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும், அது முக்கியமான கருத்து. சட்ட ரீதியாக பார்த்தால் இது தவறு. நான் சொல்லுகிறேன், அதாவது நான் எதற்காக கட்சியில இருந்து நீக்கப்பட்டேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? இல்லங்க, இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னம் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிடுவதால் என்னை நீக்கியிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய வேட்பாளர் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டவர். ஆகவே அவருக்கு அந்த நடவடிக்கையை ஏன் எடுக்கவில்லை? இது வந்து நீங்கள் தான், இது வந்து மிகப்பெரிய தவறு. இது சட்ட ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில பேருக்காக வளைந்து கொடுக்கிறது. சில பேர் பிடிக்கவில்லை என்றால் நீக்குவதற்கு தலைமை இப்படி நடவடிக்கை இருபெரும் தலைமைகள் இருக்காங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ், நீங்க மாணவர் அணியிலிருந்து இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு அரசு அதிமுக உடைய தலைமை உங்க விசுவாசத்துக்கு சரியான பதவியோ அங்கீகாரத்தையோ கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வந்து அதெல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறத பத்தி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப நான் சொல்ற கருத்து நீங்க கேளுங்க. அதாவது இப்ப வந்து என் மேல் எதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இரட்டை சின்னத்தை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட காரணத்தினால் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.
இப்போதைய அண்ணா திமுக வேட்பாளர் கடந்த 6 மாதங்கள் 1 வருடத்திற்கு முன்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடுத்து சுயேட்சையாக போட்டியிட்டவர். ஆக அவர் மீது நடவடிக்கை வந்து என் மீது நடவடிக்கை எடுக்கிற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து இயக்கத்தை இந்த அதிமுக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஒரு தவறான, ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது இப்போதைய அதிமுக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர், அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் அதே காரணத்துக்காக இரட்டை இலை சின்னத்தை நான் சுயேட்சையாக போட்டியிட்டதால் என்னை நீக்கியிருக்கிறார்கள். ஆக இந்த நடவடிக்கை அவர் மீது ஏன் அப்பொழுது எடுக்கப்படவில்லை? ஆளுக்கேற்றார் போல சட்டம் பாயுது அதிமுகவில். அமைச்சர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு ஒரு மாதிரியான சட்டமும், எனக்கு வேற மாதிரியான சட்டமும் இருக்கு. ஒரு ஓர வஞ்சனை இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. சரி, இப்ப கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க, அடுத்ததா என்ன செய்ய போறீங்க? இது அம்மாவுடைய கொள்கைகளுக்கு எதிரானது. நான் அம்மாவுடைய உண்மை தொண்டன், அம்மாவுடைய உண்மை தொண்டன், அம்மாவுடைய பிரச்சார கூட்டத்தை நான் நடத்தியவன் என்கிற பெருமை எனக்கு இருக்கிறது. அம்மா என் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அமைச்சரவையிலே தான் நான் இல்லையே தவிர கடந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிடுவதற்கு அம்மா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆகவே அம்மாவுடைய அன்பை பெற்றவன், இந்த இயக்கத்திலே பெருந்துறை தொகுதியில மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கத்தை, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்த இந்த பகுதியை, பெருந்துறை பகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக மாற்றுவதற்கு என்னுடைய ரத்தமும் வேர்வையும் இந்த இயக்கத்திற்காக நான் சிந்தி இருக்கிறேன். ஒரு நொடி பொழுதில் என்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அநீதி. அநீதி என்னவென்று சொன்னால், இப்பொழுது போட்டியிடுகிற வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டவர், 1 வருடத்திற்கு முன்பாக இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டவர் தற்போது சட்டமன்ற வேட்பாளராக கொடுத்திருக்கிறார்கள். அவரும் இந்த இயக்கத்துடைய சட்ட விதிகளை மீறியிருக்கிறார், என்னை விட அதிகமாக மீறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேலை பார்த்தார் என்ற காரணத்தினால் அவருடைய கட்சி பதியை பறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர். என்னிடத்தில் அம்மாவழியில தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருமே சொல்றாங்க. நீங்க அம்மாவுடைய படத்தை உங்களுடைய சட்டை பையில வச்சிருக்கீங்க, அவங்களுடைய ஆசையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது? உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அமைச்சர் யார், என்ன காரணம்? இல்ல, அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு அரசியல் போட்டிகள் தான் காரணம். என்னுடைய அயராது உழைப்பு, என்னுடைய மக்கள் செல்வாக்கு, என்னுடைய தொகுதியிலே மக்களின் மீது வைத்திருக்கிற அன்பு பாசம், அதைவிட முக்கியமானது கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அமைச்சர்கள் எனக்கு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு தடை போட்டார்கள். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள், நான் சொல்லுகிறேன், இந்த அமைச்சர்கள் இப்பொழுது பெருந்துறையில வந்து அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிறார்கள். இந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற இந்த அமைச்சர்கள் 5 ஆண்டு காலத்திலே இந்த தொகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த பெருந்துறை தொகுதியில இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு இது நீதிமன்றம் மூலமா அணுக போறீங்களா, இல்ல வேற கட்சியில் ஏதாவது ஆதரவு கேட்க போறீங்களா? பின்னால் இந்த தொகுதியில இருக்கிற ஒரு தொண்டருடைய குடும்பத்தையாவது இவர்கள் வாழ வைத்திருக்கிறார்களா? ஈரோடு மாவட்டத்தில எத்தனை தொண்டருடைய குடும்பத்தை இந்த அமைச்சர்கள் வாழ வைத்திருக்கிறார்கள்? இவருடைய குடும்பம் வாழ்ந்திருக்கிறது, இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்கள் இன்றைக்கு சொகுசாக இருக்கிறார்கள், எத்தனை தொண்டர்களை வாழ வைத்திருக்கிறார்கள்? ஈரோடு மாவட்டத்தில இன்றைக்கு பல கூட்டுறவு பொறுப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கூட்டுறவு பொறுப்புகளில் மற்ற ஜாதிகளை சார்ந்த எவருக்கும் இவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நான் அமைச்சராக இருந்த பொழுது மாவட்ட ஊராட்சி தலைவர் ஒரு நாடார் சமுதாயத்திற்கு நான் வழங்குவதற்கு பரிந்துரை செய்தேன். அதே போல அச்சுக்கூட தலைவர் ஒரு வன்னியர் சமுதாயத்திற்கு வழங்குவதற்கு நான் பரிந்துரை செய்தேன். நான் முழுமையா முடிச்சிருந்தேங்க. இப்பொழுது இருக்கிற அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில மாவட்ட அனைத்து மாவட்ட பதவிகளுக்கும் ஒரே சமுதாயம், கவுண்டர் சமுதாயம் என்கிற ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்கள் வாய்ப்பளித்தார்களே,
எப்படி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்கள்? என்னை நீக்கினால் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த 1.5 கோடி தொண்டர்கள், இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவர்களை இனிமேலாவது நீங்கள் வாழ வையுங்கள். ஒரு சாதாரண ஒரு தொண்டருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு கிட்டத்தட்ட 3 வருட காலம் ஓயாமல் அவர் அந்த அலையாய் அலைந்து அவரால் அந்த பணியிட மாற்றத்தை செய்ய முடியவில்லை. ஒரு தொண்டருடைய குடும்பத்தினே கூட ஒரு டிரான்ஸ்பர் பெறுவது என்று சொன்னால் சாதாரணமாக முடியவில்லை. ஆக இந்த தொண்டர்கள் எந்த தொண்டருடைய குடும்பத்திற்கும் இவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த விதமான ஒரு சின்ன துரும்பை கூட இவர்களுக்கு அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. ஆனால் என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை என்னுடைய குடும்பத்தினருடனாக நான் நினைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தீபாவளி என்றும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவிக்கு ஒரு புடவை பொழுது அதிமுக தொண்டனுக்கு நான் ஒரு தொண்டருடைய வீடுகளுக்கு நான் புடவையும் என்னுடைய சகோதரிக்கு புடவையும் என்னுடைய தொண்டனுக்கு ஒரு வேட்டியும் எடுத்து இப்படி கிட்டத்தட்ட 1000 தொண்டர்களுக்கு தீபாவளி என்று நான் ஒவ்வொரு தீபாவளி என்றும் என் வீடுகளுக்கு பரிசுகளை என்னுடைய குடும்பம் உங்கள் தொகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க, அமைச்சர்கள் செய்யல செய்ய விடல அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, தேர்தல சந்திக்க போறீங்க, அடுத்ததா நீங்க தனி சுயேட்சையா நிக்கிறது உறுதியா இருக்கீங்களா, இல்ல மாற்று அணி டிடிவியோ இல்லது மற்ற நபர்கள்ட்ட இருந்து செல்வாக்கான நபர்கிட்ட இருந்து ஆதரவு திரட்டுவதற்கான முயற்சியோ இல்ல நீதிமன்றத்தை நாட போறீங்களா, அடுத்தது என்ன நகர்வு இருக்கும் உங்களுடையது? அடுத்த நகர்வு நான் வந்து போட்டிட்டாச்சுங்க, சுயேட்சையா போட்டிட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து நான் மக்கள் மத்தியில போறேன். வேற என்ன நீ இனிமேல் நீங்க அடுத்து கிடத்துக்கணும். நான் எந்த இயக்கத்துக்கும் செல்லவில்லை. நான் வந்து இண்டிபெண்டன்ட் வேட்பாளராகத்தான் களமிறங்கி இருக்கிறேன். பெருந்துறை தொகுதி மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். பெருந்துறை தொகுதி மக்கள் வழங்குகிற தீர்ப்பு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆன்மாவை பெருமைப்படுத்துகிற அளவிலே தான் பெருந்துறை தொகுதி மக்கள் எனக்கு எல்லாருமே தேர்தல் தேர்தல் களத்தில் சந்திக்க போறீங்க. மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க போறாங்க, யாருடைய நலத்திட்டத்துக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தோப்பு வெங்கடாச்சலம். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.